சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் கமலை எதிர்த்து வெற்றி பெற்றவர் வானதி சீனிவாசன் பாஜக மகளிரணி தேசிய தலைவராக இருப்பதால் பத்து நாட்களாக ஊபியில் லக்னோ வாரணாசி பிரயாக்ராஜ் கோரக்பூர் கபிலவஸ்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகிறார் தமிழக சட்டசபை தேர்தலில் கமலுக்கு ஓட்டு போட வேண்டாம் என பிரச்சாரம் செய்தேன் ஊபியில் கமலுக்கு ஓட்டு போடுங்கள் என சொல்கிறேன் குழப்பம் வேண்டாம் கமல் என்றால் இந்தியில் தாமரை என்று அர்த்தம் அதனால் அப்படி சொல்வதாக வானதி கூறுகிறார் தினமும் குறைந்தது நூறு தடவையாவது கமல் பெயரை உச்சரிக்கிறேன் என்றார் ஊபியில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசீலனை இருக்கிறது ஆனால் மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் யோகி முதல்வரான பிறகுதான் முன்னேற்றம் தெரிகிறது என வானதி கூறினார் தொழிற்சாலைகள் நெடுஞ்சாலைகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் என உள்கட்டமைப்பு வசதிகள் ஐந்தாண்டு கால பாஜக ஆட்சியில் வந்துள்ளன இலவச கேஸ் இணைப்பு கழிப்பறைகள் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன எனவே ஊபியில் பாஜக வெற்றி பிரகாசமாக உள்ளது என தெரிவித்தார்